ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிரீத்திய வந்தனைகளும். இந்த விசுவாசிகளின் வேத பாட நிகழ்வுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த விசுவாசிகள வேத தியான காரியக்ரமக்கு நமக்கு ஸ்வாகத்த பயிஸ்தா இனி. இந்த நாள் நிகழ்ச்சியையும் நாங்கள் முன்னெடுத்து செல்லுகிறதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தினத காரியக்ரமன கூட ஈ ரீதி முன்னேறுவதற்கு தேவர் தோரந்த கிருபைக்காக அத்தனைக்கு வந்தனைகள். அநேகர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு எங்களுக்கு நீங்க ஃபோன் செய்றீங்க, நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது. அனைவரும் இதை நோடி நந்தர காரியக்ரம நோடி நந்தர நீங்க மெசேஜ் அனு கழுஸ்தீரா, வாட்ஸ்அப் கழுஸ்தீரா, கமெண்ட் மாத்தீரா. ஈ காரியங்களும் நமக்கு பல ப்ரோத்சாகம் உண்டு மாத்தா. அதே போல இந்த நிகழ்ச்சியானது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவும் கர்த்தர் எங்களை தொடர்ந்து பயன்படுத்தவும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் ஈ காரியம் இன்னும் அநேகருக்கு ரக்ஷண மார்க்கம் தோர்சி ஆசீர்வதிக்கிறதாகவே ஆகிய நமக்கோஸ்கர் கூட நீ பிரார்த்தனை மாட்பேக்காகி கர்த்தனால் இன்னும் நாம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 17 வசனத்தை தியானித்து வருகிறோம். நான் 1 தீமோத்தேயு 1 அத்தியாயம் 17 வாக்கியம் தியானம் மாத்தா இதுவே. இன்றைக்கும் ஒரு காரியத்தை அந்த வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். இவத்து கூட ஒரு காரியம் வந்த வாக்கியத்து முகாந்தர தியானம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 17 வசனம். 1 தீமோத்தேயு 1 அத்தியாயம் 17 வாக்கியம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். சர்வ யுகங்கள அரசனும் நிர்லயனும் அதிருஷ்யனும் ஆகிருவ ஏக தேவரிகே யுகயுகாந்தரங்களிலேயும் மான பிரபாவங்களிரலி. ஆமேன். இந்த இடத்திலே பவுல் ஒரு ஆராதனையாக ஒரு தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். ஈ ஸ்தலத்தில் பவுலனு தேவரிகே மகிமை செலுத்துவ ஹாகே ஆராதனைய நிமித்தவாகி ஹாடின முகாந்திர எழுத்துறது மாத்திரமாகவே தேவனை துதிக்கும்படியாக அவர் 4 குணாதிசயங்களை பயன்படுத்துகிறார். தேவன சுசுக்கோஸ்கர 4 குணாதிசயங்களை பிரகடப்படுத்த தேவனுடைய குணாதிசயங்களாகிய இருக்கக்கூடிய 4 முக்கியமான காரியங்களை பயன்படுத்தி அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். தேவர குணாதிசயங்களை வந்த இந்த 4 குணங்களை அம்சங்களை இட்டுக்கொண்டு தேவரன்ன அவர் ஆராதனை மாத்துறாரு. நித்தியமானவர், நிரந்தரனும், அழியாமை உடையவர், நிர்லயனும், அதரிசனமான ராஜா, அதிருஷ்யனாத அரசனும், தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவர், ஏக தேவராய் இருக்கத்தக்கந்த ஒப்பனே என்பதாகிறது. முதலாவதாக அவர் அரசன், அவர் ராஜா என்பதை நாம் பார்த்தோம். அத்தனும் அரசனும் ராஜனும் என்பதாக நோடுது. அவர் நித்திய ராஜா, நித்திய அரசன் என்பதை பார்த்தோம். அத்தனும் நித்திய ராஜனாகித்தான் என்பதாக. இரண்டாவது அவர் அழியாமை உடையவர் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக அத்தனும் நிர்லயனும் என்பதாக நாம் நோடுது. அவருக்கு அழிவில்லை, அவருக்கு விநாசமில்லை, அவர் கெட்டு போகிறவர் அல்ல. ஆத்துரு கெட்டு போகுவந்தவன் அல்ல. யாரும் அவருக்கு முடிவை கொண்டு வர முடியாது. யாரிந்தாலும் ஆத்திரிக்கு அந்தியவன்னா முடிசொலு சாத்தியமில்ல. இதை நாம் கடந்த வாரங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம். இதை நாம் கடந்த வாரத்திலே நோடிதிவி. கடந்த வாரத்திலே அவர் எப்படி அதரிசனமான தேவனா இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். யாவ ரீதி ஆத்துரு அகோச்சரு அத்வா அத்ருஷ்யனாத தேவரே. யாரும் அவரை காணக்கூடாத ஒருவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். காணலாரதே இருக்கத்தக்கந்த தேவராகித்தான் என்பதை நோடுது. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய கவனத்தை அடுத்த வார்த்தைக்கு நேராக நான்காவதாக பவுல் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேவனுடைய குணலட்சணம் என்னன்னு சொன்னா, he is only God. அவரே ஒருவர் மாத்திரமே தேவனாய் இருக்கிறவர். நாலக்னதாகி பவுலனு தேவனுக்கு இருக்கத்தக்கந்த குணாதிசயத்தை பக்கம் எடுத்தார். நாலக்னி குதேஷ் என்ன தெரிந்தரே ஏக தேவரு only God என்பதை கேட்டதார். இதுல இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மாத்திரமே தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு மாத்தி எழுதப்பட்டதே ஆத்தனொப்பனே ஞானமுள்ளவனும் என்பதாகி. இதுல இன்னொரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். இன்னொரு வாக்கியம் நான் எழுதுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்திற்கு வருவோம். ரோமபுரதவர்க்கு திருஸ்கொள்ற 16 அதிகாரம் ரோமபுரதவர்க்கு 16 அத்தியாயம் 27 வசனத்தை பார்ப்போம். 27 வாக்கியம் நோடு. ரோமர் 16 27 வசனம். ரோமபுரதவர்க்கு 16 27 வாக்கியம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜான நிதியாத ஒப்பனே தேவரிகே இயேசு கிறிஸ்துவின் மூலக யுகயுகாந்தரங்களிலேயும் ஸ்தோத்திரமாகலி. இப்ப நல்ல கவனிங்க, பவுல் இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சதைக்கு கவனிச்சு பவுல் பல முக்கியமான விஷயம் எடுத்ததற. 1, இவர் ஒருவர் தான் தேவன். ஒந்து இத்ரு ஒப்பனே தேவரு. தாம் ஒருவரே தேவன். தன் ஒப்பனே தேவரு. He is the only God. He is the only God.
இரண்டாவதவர் சொல்லுகிறார் அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவன் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக எடுத்தனே ஆதுனொப்பனே ஞானமுள்ள தேவரு ஞானமுள்ளவராய் இருக்கிற ஒரு தேவன் ஞான நிதியாய் இருக்கின்ற தேவரு அவருடைய ஞானம் யாருக்கும் ஒப்பிடப்பட முடியாது அவர ஞானவன்னா யாருக்கும் ஹோலிசல சாத்தியமில்லை அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு தேவன் அவர் அந்த ஒரு பிரத்யேகமானంత தேவராதனு அண்ணா ஆனால் தேவனை போல ஒருவர் இல்லை அவருக்கு நிகராக இன்னொருவர் இல்லை ஆத்தனந்தே ஆத்தனுக்கு சமானரு யாரும் இல்ல இதுல நான் கொஞ்சம் இன்னும் நான் கொஞ்சம் முன்னாடி போய் சொல்றேன் இன்னும் நான் முந்தே ஹெல்த்தினே அவருக்கு போட்டியாளர் காம்படிஷன் வேற யாருமே கிடையாது அவருக்கு சவால் ஒட்டுவந்தவரு அதுவும் அவருக்கு சரிசமான சரி there is no rivals for god ஆத்தனிக்கு சரிசாட்டி யாரும் இல்ல பிசாசு வந்து சில நேரங்களில் தேவனை போல நாடகம் பண்ணினாலும் தேவனுக்கு நிகரானவர் பிசாசு கிடையாது சைத்தானனு கிலுசாரி தேவராகே நாடகம் ஆடுது கூட சைத்தானனு தேவரிகே சமானன் அல்ல வேதவசனம் சொல்லுகிறது ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் தரித்திருக்கிறான் வேதவாக்கு கேட்டா இதே உதய நட்சத்திர ஆகே அதன் வேஷதாரியாக அவனுக்கு ஆராதனை தேவை அவனுக்கு ஆராதனை பேக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை தேவை தேவரிகே கொடுத்த மகிமை அவனுக்கு பேக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்துல இருந்து கூட வந்து சொன்னா என்னை தாழ வணங்கு விழுந்து வணங்கு ஆராதி நான் எல்லாத்தையும் தரேன் சொன்னான் அவர் இயேசு கிறிஸ்துவத்துல கூட வந்து எழுதா நீ நனக்கே சாஷ்டாங்க நமஸ்காரி அட்ட பீளு நான் அவன் தேவன் அல்ல ஆதரே அவனு தேவர் அல்ல தேவன் ஒருவரே தேவரு ஒப்பரே அவர் ஞானம் உள்ளவர் அவர் ஞான நிதி அவர் மாத்திரமே தேவனாய் இருக்கிறார் அவர் மாத்திரமே தேவராக இருக்கிறார் he is only god அவர் மாத்திரமே தேவன் அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை அவர் ஒப்பரே தேவரு ஆத்ர ஒப்பரே தேவராக இத்தனை அவருக்கு சமானவர் யாரும் இல்ல ஏசாயா 45 ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள் ஏசாயா 45 ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி 18வது வசனத்தை பார்ப்போம் 18வது வசனம் நோடி ஏசாயா 45வது வசனம் ஏசாயா 45வது அத்தியாயம் 18வது வசனம் 18வது வாக்கியம் வானங்களை सृष्टித்து பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை ஆகாச மண்டலவன்னு சிருஷ்டிசித யெகோவன மாத்தனு கேளிரி ஆத்தனே தேவரு பூலோகவன்னு நிர்மிசி ரூபிசி ஸ்தாபிசிதனு அதனு சூன்ய ஸ்தானவாகிரளெந்து சிருஷ்டிசதே ಜನ ನಿವಾಸಕ್ಕಾಗಿಯೇ ರೂಪಿಸಿದನು ಈತನು ಹೀಗನ್ನುತ್ತಾನೆ ನಾನೇ ಯೆಹೋವನು ಇನ್ನು ಯಾವನು ಅಲ್ಲ ನನ್ನರೇ ಗಮನಿಸಿ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ ದೇವನು சொல்லுகிறார் ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ವಾನತೈ ನಾನು ಪಡೆಯಿತೆ ಆಕಾಶವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ ಭೂಮಿಯೇ ನಾನು ಸೃಷ್ಟಿಸಿದೆ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆ ಅದೈ ವೆರುಮಯಾಗ ವೈಕಾಮಲ್ ಅದೈ ಕುಡಿಯಿರುಪಕ್ಕಾಗ ಸೃಷ್ಟಿಸಿ ಮನುಷ್ಯರಗಳೇ ಅದಲೇ ಕುಡಿಯೇಟಿನೇನ್ ಅದನ್ನು ಶೂನ್ಯವಾಗಿ ಇಡದೆ ಜನ ನಿವಾಸಕ್ಕೋಸ್ಕರ ಅದನ್ನು ರೂಪಿಸಿದೆ ಮೃಗಗಳೇ ಪಡೆಯಿತೆ ಮೃಗಗಳನ್ನು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಉರುವಾಕನೆ ಎಲ್ಲವುಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆ ಎಲ್ಲಾತಿಯು ಉರುವಾಕಿನ ಪಿರ್ಪಾಡು ಇವೆಲ್ಲವುಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಮೇಲೆ ದೇವನಾಗಿಯ ಕರ್ತನು சொல்லுகிறார் ದೇವರಾಗಿರತಕ್ಕಂತ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ ನಾನೇ ಕರ್ತರ್ ಬೇರೆರುವರ್ ಇಲ್ಲ ನಾನೇ ಯೆಹೋವನು ಬೇರೆ ಯಾವನು ಇಲ್ಲ ಅಪ್ಪನಲ್ಲ ಗಮನಿಗೆ ಹಿ ಇಸ್ ದಿ ಸೋಲೋ ಗಾಡ್ ಅವರ್ ಒರ್ತರ್ ದನ್ ದೇವನ್ ಈಗ ಚದಕಂಸರಿ ಆತನ ಒಬ್ಬನೇ ದೇವರು ಆತನ ಒಬ್ಬನೇ ಆತನಲ್ಲದೆ ಬೇರೆ ಅವರಿಗೆ ಪೋಟಿ ಯಾರು ಕಡೆಯಾರು ಅವರಿಗೆ ಸರಿಸಾಟಿ ಯಾರು ಅವರಿಗೆ ಎದುರಾಳಿ யாரும் கிடையாது அவருக்கு விரோதி யாரும் இல்ல இன்னொன்னு தேவனுக்கு நிகரானவர் சமமானவர்னு யாரையும் நம்ம உருவாக்கி சொல்லவே முடியாது இன்னொந்து என்னன்றே தேவருக்கு சரி சமானராகிட்டார் என்பதை யாருக்கும் நான் ஒளிச்சும் சாத்தியமில்லை இத நான் சில வசனங்களின் மூலமாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன் இதன கேளு வாக்கியங்கள முகாந்திரமாகி உங்களுக்கு தோறுசொல்ல இஷ்டப்படுறேன் வேத வசனம் தேவன் ஒருவர் மட்டுமே என்பதை உறுதியிட்டு சொல்கிறது வேத வாக்கிய தேவர் ஒப்பனே என்பதை சாட்சியாதாரமாக எழுத இது இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்ம ஆராதனை செய்கிற பொழுது ஆண்டவருடைய மகிமை வேற காரியங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுத்துறோம் இவங்க अनेक சாரி நம்ம ஆராதனை மாடுவாக தேவரன அவர் மகிமையினா இன்னொந்துக்கே ஹோலிசி நோடுதுவி ஆனால் தேவன் சொல்கிறார் என்னுடைய மகிமையை நான் வேற ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் அது தேவர் எழுத நான் மகிமையை நான் வேறருக்கு சலிசொதில்ல என்னுடைய கனத்தை நான் வேற ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் நனக்கு இருக்கின்ற கனவன நான் வேறருக்கு விட்டு கொடுக்கல என்னுடைய இடத்தை நான் வேற ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் நம்ம ஸ்தானவன நான் இன்னொருக்கு நான் விட்டு கொடுக்கல இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா காரணம் என்ன கொத்தா அவர் மாத்திரம் தான் தேவன் ஆத்தன் ஒப்பனே தேவர் இது எப்படி தெரியுங்களா இதேக கொத்தா உங்களுடைய
தகப்பன் ஒருத்தர் தான் நின்ன தந்தை ஒப்ரே உங்களுடைய தாய் ஒருத்தர் தான் நீங்க தாய் ஒப்ரே உங்களுடைய சகோதர சகோதரிகள்ன்ற இருக்கிற ஸ்தானத்துல அவங்க மட்டும் தான் இருக்க முடியும் நம்ம சகோதர சகோதரியரு அவர் இருக்க ஸ்தானத்துல அவர் மட்டும் உங்களுக்கு கொடுக்க கூடிய அந்த கணத்துல நீங்கள் மட்டுமே இருக்க முடியும் நீங்க சிறுபேகாந்த அவந்து ஸ்தானக்கு கணக்கே நீ மட்டுமே இருக்கு அதே போல தான் தேவன் தன்னுடைய கணத்தை தன்னுடைய இடத்தை யாருக்கும் எதற்காகவும் விட்டு கொடுப்பவர் அல்ல அதே பிரகாரம் தேவர் தன்ன கணவன்னா தன்ன ஸ்தானவன்னா யாருக்கும் விட்டு கொடுதில்ல உபாகமம் 4 அதிகாரம் அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது யெகோவனொப்பனே தேவரு வேறே தேவரே இல்லவென்று ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಇದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಮಾತ್ರ ತೋರಿಸಲ್ಪಟ್ಟಿತು ಎದು ಕಾಟಪಟ್ಟದು ಯಾವುದು ತೋರಿಸಲ್ಪಟ್ಟಿತು 36ನೇ ವಚನತೆ ಪಾರ್ಣೆ 36ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ ಉನ್ನೈ ಉಪದೇಶಿಕುಂಬಡಿಕ್ಕೆ ಅವರ್ ವಾಣತಿಲಿಂದ ತಮದು ಸತ್ತತೆ ಉನಕ್ಕೆ ಕೇಟ್ಕಪಣ್ಣಿ ಭೂಮಿಯಲೇ ತಮದು பெரிய ಅಕ್ಕಿನಿಯೇ ಉನಕ್ಕೆ ಕಾಣ್ಬಿತಾರ್ ಅಕ್ಕಿನಿಯನ್ನ ನಡುವಿಲಿರುಂದು ಉಂಡಾನೆ ಅವರுடைய ವಾರ್ತೆಗಳೇ ಕೇಟಾಯ್ ಆತನು ನಿಮ್ಮ ಶಿಕ್ಷಣಕ್ಕೋಸ್ಕರ ಆಕಾಶದಿಂದ ತನ್ನ ಸ್ವರವನ್ನು ನಿಮಗೆ ಕೇಳಿಸುವಂತೆ ಮಾಡಿದನು ಮತ್ತು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ತನ್ನಿದ್ದ ಮಹಾ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯನ್ನು ನೋಡಿಸಿದನು ಅದಲ್ಲದೆ ಆ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯೊಳಗಿಂದ ಆತನು ಆಡಿದ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿಸುವಂತೆ ಮಾಡಿದನು ನೀ ದೇವನುಡಿಯ ವಾರ್ತೆಯ ಕೇಟಾಯ ನೀನು ದೇವರ ಮಾತನ್ನ ಕೇಳಿಸಿ ನೀ ದೇವನುಡಿಯ ಮಹಿಮೆಯ ಕಂಡಾಯ ನೀನು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ನೋಡಿದೀಯ ಅಕ್ಕಿನಿ ನಡುವಿಲಿರುವುದು ದೇವನ್ ಪೇಸುಗರದೆ ನೀ ಕೇಟಾಯ ಬೆಂಕಿಯ ನಡುವೆ ದೇವರು ಮಾತಾಡಿದಂತ ಮಾತನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಂಡಿದ್ದೀಯ 37ನೇ ವಚನತೆ ಪಾರು 37ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ ಅವರು ಒನ್ ಪಿದಾಕಲಿಲ್ ಅನ್ಬು ಹೂರ್ಂದಬಡಿಯಾಳ್ ಅವರುಗಳுடைய ಪಿನ್ ಸಂದದಿಯೇ ತೆರಿಂದುಕೊಂಡು ಆತನು ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅವರ ತರುವಾಯ ಅವರ ಸಂತತಿಯವರಾದ ನಿಮ್ಮನ್ನು ಆದುಕೊಂಡು ಮುನ್ನಿಲುಂ ಬಲತ್ತ பெரிய ಜಾதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இன்னாலில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் ಈಗ ನಿಮ್ಮ ಅನುಭವಕ್ಕೆ ಬಂದ ಪ್ರಕಾರ ನಿಮಗಿಂತ ಮಹಾಬಲಿಷ್ಠವಾದ ಜನಾಂಗಗಳನ್ನು ಹೊರಡಿಸಲು ಅವರ ದೇಶದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿ ಆ ದೇಶವನ್ನು ನಿಮಗೆ ಸ್ವದೇಶವಾಗಿ ಕೊಡಲು ಬೇಕೆಂದು ಸಂಕಲ್ಪಿಸಿ ತಾನೇ ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದು ತನ್ನ ಅಪಾರ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದೊಳಗಿಂದ ಬರಮಾಡಿದನಲ್ಲ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಅದಕ್ಕಾಗ ದೇವನ್ ಏನ್ ಸೇದಾರ್ ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ನೀ ಅವರ ಅರಿಂದುಕೊಳ್ಳುಂಬಡಿ ಅವರು ಉನ್ನೋಡು ಪೇಸಿನಾರ್ ನೀನು ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಅವರ ಸತ್ತತೆ ಕೇಟಾಯ್ ಎಂದುದಾನ್ ವೇದ ವಸನಂ ಚೊಲ್ಲುಗರದು ಅವರು ಉರುವತ್ತೈ ಪಾರ್ತಾ ಎಂದು ಸೊಲ್ಲವಿಲ್ಲೈ ಆತನ ಸ್ವರವನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ ಹೊರತು ಆತನ ರೂಪವನ್ನು ನೋಡಿದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಅಕ್ಕಿನಿಯ ನಡುವಿಲಿರುವುದು ಉನ್ನೋಡು ಬೇಸಿನಾರ್ ಬೆಂಕಿಯ ಮೂಲಕ ಮಾತಾಡಿದನು ಅವರுடைய ವಾರ್ತೆಗಳೇ ಕೇಟಾಯ್ ಆತನ ಸ್ವರವನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಂಡಿದ್ದೀಯ ನನ್ನ ಗಮನಿಗಳ ಚನ ಗಮನಿಸು ನಾನು ತಿರುಂಬವೂ ಹೇಳುತ್ತೇನೆ ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ ಅನೇಕರು ದೇವನೇ ಪಾರ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ ಅನೇಕರು ದೇವರನ್ನ ನೋಡಿದೀವಿ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ ಆ ವೇದವಸನ ಹೇಳುತ್ತದೆ ಆದರೆ ವೇದ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ ದೇವನೇ ಪಾರ್ಪದೆ ಬಿಡ ದೇವನೇ ಕೇಳ್ಪದು ದಾನ್ ಮಿಗವು ಮುಖ್ಯ ದೇವರನ್ನ ನೋಡುವುದಕ್ಕಿಂತಲೂ ಆತನನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯ ಆನ ವೇದವಸನತಿನಬಡಿಯಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳಿಗೆ ಅಂದು ಒಂದು ಪ್ರಿವಿಲೇಜ್ ಕೊಡುಕಪಟ್ಟದೆ ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೋಡುವಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಆ ಒಂದು ಭಾಗ್ಯ ಅವರು ದೇವರுடைய ಸತ್ತತೆ ಕೇಟಾರ್ಗಳು ಅವರು ದೇವರ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಂಡರು ಅವರுடைய ಪಿದಾಕಲಿನ ಮೀದು ದೇವನ ಅನ್ಬು ಹೂರ್ಂದಾರ್ ಅವರ ಪಿತೃಗಳ ಮೇಲೆ ದೇವರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದ ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಅವರுடைய பெரிய புயத்தினாலே கர்த்தர் அந்த ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் அவரு அவரு தொட்ட தாசத்துவத்தின் ஐகுப்த தேசத்தை பிடிச்சி அவரன்ன இஸ்ரேல் தேசத்துக்கு கரகொண்டு வந்தனு 39வது வசனத்தை பாருங்க இங்க 39வது வாக்கியம் நோடுறி ஆகையால் அதரிந்த உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன் அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தி ஆகாசத்திலேயும் பூமியிலேயும் யெகோவனொப்பனே தேவரு வேற யாவ தேவரு இல்லவென்பதனு ಈಗ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡು ஞாபகದಲ್ಲಿ ಇಡಬೇಕು ನಡ್ರೈ ಗಮನಿಯಂಗಳು ಚನ ಗಮನಿಸಿರಿ ದೇವನ್ ಎಲ್ಲವಟ್ರಿಂ ಸೊಲ್ಲಿಬಿಟ್ಟು ಸೊಲ್ಲುಗರಾ ದೇವರು ಇವೆಲ್ಲವನ್ನ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾದರೆ ಉಯರ ವಾಣತಿಲೂ ತಾಳ ಭೂಮಿಯಲೂ ಕತ್ತರೆ ದೇವನ್ ಅವರೈ ತವಿರ ವೇರ ಒರುವರ್ ಇಲ್ಲೈ ಮೇಲೆ ಆಕಾಶದಲ್ಲಿಯೂ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ನಾನೊಬ್ಬನೇ ದೇವರು ನನ್ನ ಹೊರತು ಬೇರೆ ಇಲ್ಲ ಉಪಾಗಮ 6ನೇ ಅಧಿಕಾರಂ ಧರ್ಮೋಪದೇಶಕಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಸನತೆ ಪಾರಂಗಳು 4ನೇ ವಾಕ್ಯನ ನೋಡ್ರಿ ಇಸ್ರಾಯೇಲೇ ಕೇಳ್ ನಮ್ಮுடைய ದೇವನಾಗಿಯ ಕತ್ತರ್
ಒರುವರೇ ಕತ್ತರ್ ಇಸ್ರಾಯೇಲರೇ ಕೇಳಿರಿ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಒಬ್ಬನೇ ದೇವರು ಇಂದ ಎಡತಲೇ ವೇದವಸ್ತ್ರತಲೇ ಪಾರ್ಕರೋಂ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಮೀಂಡುಂ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳಿಗೆ ಮೋಶೆ ನೆನಪುಟ್ಟುಗರಾ ಮತ್ತೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಮೋಶೆ ನೆನಪು ಮಾಡ್ತಾನೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳೇ ಕೇಳುங்கள் ಇಸ್ರಾಯೇಲರೇ ಕೇಳಿರಿ ನಮ್ಮೊಡಿಯ ದೇವನಾಗಿಯ ಕತ್ತರ್ ಒರುವರೇ ಕತ್ತರ್ ನಮ್ಮ ದೇವರೇ ಕರ್ತನ ಒಬ್ಬರೇ ದೇವರು ಅವರಿಗೆ ನಿಗರಾನವರ್ ಯಾರು ಇಲ್ಲೈ ಅವರಿಗೆ ಸರಿಸಮಾನ ಯಾರು ಇಲ್ಲ ಅವರೇ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾರನ್ನು ದೇವನ್ ಎಂದು ಕೂರ ಮುಡಿಯಾದು ಅವರ ಹೊರತು ಬೇರೆ ಯಾರನ್ನು ದೇವರ ಎಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ ಯೆಶಾಯ 43 ಆಮ ಅಧಿಕಾರத்துக்கு வாருங்க ಯೆಶಾಯ 43 ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸ್ಕೊಳ್ಳಿ ಯೆಶಾಯ 43 ಆಮ ಅಧಿಕಾರಂ ಯೆಶಾಯ 43ನೇ ಅಧ್ಯಾಯ 10ಆವದು ವಚನತೆ பார்ப்போம் 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೋಡ್ರಿ ನಾನೇ ಅವರೆಂದು ನೀங்கள் உணர்ந்து साक्षी ನನಗಿಂತ ಮುಂಚೆ ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲ ನನ್ನ ಅನಂತರದಲ್ಲಿಯೂ ಇರುವುದಿಲ್ಲ ನನಗೆ ಗಮನಿಗಳ ಚನಕಮನಸರಿ ಎನಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ದೇವನ ಇಲ್ಲ ನನಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರಿಲ್ಲ ಎನಕ್ಕೆ ಪಿನ್ನಾಡಿಯ ದೇವನ ಇರಕಪರದು ಕಡೆ ನನ್ನ ಅನಂತರದಲ್ಲಿಯೂ ದೇವರು ಇರುವುದಿಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಏನಂಗ ಬೇಕೋ ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಏನು ಬೇಕು ನಮಗೆ ನಾವು ಯೋಚಿಸುತ್ತ ಪಾರಂಗಳ ದೇವರುಡಿಯ ವಾರ್ತೆಲ ರೊಂಬ ಎವಿಡೆಂಟಾ ಸೊಲ್ಲಪಟ್ಟಿರಕ್ಕದು ಅವರ ಒರುವರದಾನ್ ದೇವನ್ ದೇವರ ಮಾತ್ರನಲ್ಲಿ ಬಹಳ ಸಾಕ್ಷ್ಯಧಾರಗಳಿದೆ ಅದರೊಬ್ಬನೇ ದೇವರು 11ಆದ ವಚನತೆ ಪಾರಂಗ 11ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ ನಾನೇ ಕರ್ತರ್ இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார் இஸ்ரவேல அரசனு விமோசகனு ஆகிரவ சேனாதிஷ்வரனாத யெகோவனு ஹீகனுத்தானே நானே ஆதி அந்தியவு நானே ನಾನು ಹೊರತು ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಗಮನಿತಿರಗಳ ಚನ್ನ ಗಮನಿಸಿದ್ರ ಮೀಂಡು ಮಾಂಡವರು ಹೇಳುಗರ ಮತ್ತೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಎನ್ನೈ ತವಿರ ಬೇರೆವರು ದೇವನ ಇಲ್ಲೈ ನನ್ನ ಹೊರತು ಬೇರೆ ದೇವರು ಇಲ್ಲ 45 ಆಮ ಅಧಿಕಾರத்துக்கு ಬರುವೋ 45ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸ್ಕೊಳ್ಳಿ 5ಆವದು ವಚನಂ 6ಆವದು ವಚನಂ ಯೆಶಾಯ 45ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ 6ನೇ ವಾಕ್ಯ ನಾನೇ ಕರ್ತರ್ ಬೇರೆವರು ಇಲ್ಲೈ ಎನ್ನೈ ತವಿರ ದೇವನ ಇಲ್ಲೈ ಎನ್ನೈ ತವಿರ ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲೈ ಎಂದು ಸೂರ್ಯನ್ ಉದಿಕ್ಕಿರ ದಿಸೆಯಿಲುಂ ಅದು ಅಸ್ತಮಿಕ್ಕಿರ ದಿಸೆಯಿಲುಂ ಅರಿಯಪಡುಂಬಡಿಕ್ಕೆ நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை நானே யெகோவனு இன்னு யாவனு அல்ல நானு ஹொரத்து யாவ தேவரு இல்ல நீனு நன்னனு அறியதவனாகிதரு நினகே நடுக்கட்டுவேனு மூடலிந்த படுவல தனக இருவர் எல்லரும் இதனு நோடி நன்ன வினஹ யாரு இல்ல நானே யெகோவனு 46ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள் 46ನೇ அதிகாரத்துக்கு திருஸ்கொள்றீ 9ஆவது வசனத்தை பாருங்க 9ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ 46ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் ஏஷே 46ನೇ அதிகாரம் 9ನೇ ವಾಕ್ಯ முந்தி ಪೂರ್ವ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை கமனிசி மனுஷರಿಗೆ தக்கಂತೆ நடையிரி புராதனದ ಹಳೆ ಸಂಗತಿಗಳನ್ನು ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ನಾನೇ ದೇವರು ಇನ್ನು ಯಾರು ಅಲ್ಲ ನಾನೇ ಪರಮ ದೇವರು ನನಗೆ ಸರಿಸಮಾನರಿಲ್ಲ ಈಗ ವಾಸಿಕಪಟ್ಟ ವಸನತಲೇ ಪಾರುಂಗಳ ಇಲ್ಲಿ ಓದಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯನ ನೋಡ್ರಿ ನಾನೇ ದೇವನ್ ಎನಕ್ಕೆ ಸಮಾನಮಾನವರು ಯಾರು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುಗರ ನಾನೇ ದೇವರು ನನಗೆ ಸಮಾನರು ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಕೊರಿಂಥವರಿಗೆ
பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பவுலனும் அவருக்கு பரிவாக இறுதி ஆலோசனை எடுத்ததானே. 8 அதிகாரத்திற்கு வாருங்கள். 1 கொரிந்தியர் 1 கொரிந்தவர் 8 அத்தியாயம் 4 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 4 வாக்கியத்தை ஒத்தனே. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே என்று வேறு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விக்கிரகங்களுக்கு நைவேத்தியம் அடித பதார்த்தங்களும் தின்னுதிர விஷயத்தில் நான் ஏழுவதேனென்றே ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ವಿಗ್ರಹವು ಏನೂ ಅಲ್ಲವೆಂದು ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ ಹೊರತು ಬೇರೆ ದೇವರಿಲ್ಲವೆಂದು ಬಲ್ಲೆವು. ಇಂಗೆ ಪೌಲ್ ಕೊರಿಂಥ ಸಭೆಗೆ சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಕೊರಿಂಥ ಸಭೆಗೆ ಬರೀತಾನೆ. ಅನೇಕ ಜನಗಳು ಅಂದ್ರೆಕ್ಕೆ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಉರುವಾಕಿ ಆರಾಧನೆ ಸೈದು ವಂದಾರ್ಗಳು. ಯಾಕಂದ್ರೆ ಅನೇಕ ಜನರಂದು ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಮಾಡಿ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆನಾಳ್ ಅವರು சொல்லுகிறார். ಆದ್ರೆ ಆತನ ಹೇಳ್ತಾನೆ ದೇವನ ಒರುವರ್தான் ಇರುಕರೆ. ದೇವರು ಒಬ್ಬನೇ ಇದ್ದಾನೆ. ಇಂಗೆ ಉರುವಾಕಪಟ್ಟಿರುವವೈಗಳು ಎಲ್ಲಾಮೇ ದೇವನಾಗಿ ಬಿಡಬಡಿಯಾದು. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿರತಕ್ಕಂತ ವಿಗ್ರಹಗಳೆಲ್ಲವೂ ದೇವರಾಗುವುದಿಲ್ಲ. 5 ವಚನತೆ பாருங்கள். 5ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. ವಾನತಿಲೇಯೂ ಭೂಮಿಯಲೇಯೂ ದೇವರುಗಳು ಎನಪಡುಗರವರುಗಳು ಉಂಡು ಇಪಡಿ ಅನೇಕ ದೇವರುಗಳು ಅನೇಕ ಕರ್ತಾಕಳು ಉണ്ടായി ಇರುಂದಾಳೂ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಯಾಗಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಾಗಲಿ ದೇವರುಗಳು ಎನಿಸಿಕೊಳ್ಳುವವರು ಇದ್ದಾರೆ. ಪಿತಾವಾಗಿಯ ಒರೇ ದೇವನ್ ನಮಕ್ಕೆ ಉಂಡು ಅವರಾಲೇ சகலமும் ಉണ്ടായി ಇರುಕರದು ಅವರಕ್ಕೆಂದ್ರು ನಾಮಂ ಉണ്ടായി ಇರುಕರೋ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಎನ್ನುಂ ஒரே ಕರ್ತರುಂ ನಮಕ್ಕೆ ಉಂಡು ಅವರ ಮೂಲಮಾಯ್ சகலமும் ಉണ്ടായി ಇರುಕರದು ಅವರ ಮೂಲಮಾಯ್ ನಾಮಂ ಉണ്ടായി ಇರುಕರೋ. ನಮಗಾದರೂ ಒಬ್ಬನೇ ದೇವರಿದ್ದಾನೆ. ಆತನು ತಂದೆಯೆಂಬಾತನೆ. ಆತನು ಸಮಸ್ತಕ್ಕೂ ಮೂಲ ಕಾರಣನು. ನಾವು ಆತನಿಗಾಗಿ ಉಂಟಾದೆವು ಮತ್ತು ನಮಗೆ ಒಬ್ಬನೇ ಕರ್ತ ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. ಆತನ ಮುಖಾಂತರ ಸಮಸ್ತವು ಉಂಟಾಯಿತು. ಪಿತಾವಾಗಿಯ ಒರೇ ದೇವನ್ ನಮಕ್ಕೆ ಉಂಡು ಎಂದು சொல்லுகிற ತಂದೆಯಾದ ಒಬ್ಬನೇ ದೇವರು ನಮಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಇದರಲ್ಲಿ ಮಿಗ ಮುಖ್ಯமான ஒரு விஷயம் என்னன்னா ಇದರಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ. 7 ವಚನತೆ பாருங்கள். 7ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. ಅವರು ಒಂದು ವಾರ್ತೆ சொல்லுகிறார். ಮಾತು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಆಗಿಲೂ ಇಂದ ಅರಿವು ಎಲ್ಲಾರಿಡತಿಲೂ ಇಲ್ಲ ಎಂದು சொல்லுகிறார். ಆದರೆ ಈ ಜ್ಞಾನವು ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಗಮನಿಸಿದ್ರಾ? ಗಮನಿಸಿದ್ರಾ? ಇಂದಿಗೆ ಅನೇಕ ಮನುಷ್ಯರಗಳಿಡತಲೆ ದೇವ ನಂಬಿಕೆ ಇರುಕರದು. ಇವತ್ತು ಅನೇಕ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ದೈವ ಜ್ಞಾನ ಇದೆ. ದೈವ ಭಯಂ ಇರುಕರದು. ದೇವರ ಭಯವಿದೆ. ஆனால் ಆದರೆ ಅನೇಕರಿಗೆ ತಿಳಿಯದ ಒಂದು ವಿಷಯ ಏನಂತ சொன்னா ದೇವನ್ ಒರುವರೇ ಎಂಬುದು. ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಆ ವಿಷಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಒಬ್ಬನೇ ಎಂಬುದಾಗಿ. ದೇವನ್ ಒರುವರೇ ಅದಕ್ಕೆ ತಾನ್ ವೇದವಚನಂ சொல்லுகிறது. ದೇವರು ಒಬ್ಬನೇ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನೇ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ನಾನು ಮೀಂಡಂ ಅಂದ 1 ತಿಮೊಥೆಯು 1ನೇ ಅಧಿಕಾರಂ 17ನೇ ವಚನತೆ ವಾಸಿಕ விரும்புகிறேன். 1 ತಿಮೊಥೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯ ನೋಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಅಲ್ಲಿ ಮಿಗ ಮುಖ್ಯமான ಕಾರ್ಯತನ ಪುರಿಂದುಕೊಳ್ಳಬೇಕು. ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಅಂಶವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. 1 ತಿಮೊಥೆಯು 1:17. 1 ತಿಮೊಥೆ 1:17. ನಿತ್ಯಮಂ ಅಳಿವಿಲ್ಲಾಮಯಂ ಅದರಿಶನಮುಳ್ಳ ರಾಜನುಮಾಯ್ ತಾಮ್ ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கணமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமென். சர்வ யுகங்கள அரசனு நிர்லயனு அதிருஷ்யனு ஆகிரவ ஏக தேவரிக்கு யுகயுகாந்தரங்களிலும் மான பிரபாவங்கள் இரலி ஆமென். இப்ப நல்ல கவனிங்க. தேவன் யார் என்பது நமக்கு தெரிகிறது. தேவரு யாரு என்பது நமக்கு தெரியும். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. தேவரு எந்தவராக இருந்தார் என்பது கூட கொத்திதே. நல்ல கவனிங்க. தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துறதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். சின்ன கவனிச்சுரி ದೇವರಿಗೆ ಘನಮಾನ ಪ್ರಭಾವಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ಅವರು ಯಾರು ತಿಳಿದಾದಾನ ಸರಿಯಾದ ಘನತೆ ಕೊಡಕ ಮುಡಿಯೋ ಸರಿಯಾದ ಮಹಿಮೆಯ ಕೊಡಕ ಮುಡಿಯೋ ಅವರು ಯಾರು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡ ಮೇಲೇನೇ ಸರಿಯಾದ ಘನಮಾನ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಅಪ್ಪ ಪೌಲ್ சொல்லுகிறார். ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ ಮೊದಲಾವದು ದೇವನ್ ನಿತ್ಯಮಾನ ಒಂದು ರಾಜಾವಾಗಿ ಇರುಕರಾ. ಒಂದನೇದಾಗಿ ದೇವರು ನಿರಂತರ ಅರಸನಾಗಿದ್ದಾನೆ. ಎರಡನೇದಾಗಿ ಅವರು ಅಳಿಯಾಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುಕರಾ. ಎರಡನೇದಾಗಿ ಆತನು ನಿರ್ಲಯನಾಗಿದ್ದಾನೆ. ಮೂರನೇದಾಗಿ ಅವರು ಅದರಿಶನಮುಳ್ಳವರಾಗಿ ಇರುಕರಾ. ಮೂರನೇದಾಗಿ ಆತನು ಅದೃಶ್ಯ அரசன் என்பதாக. நான்காவது அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறார். நான்காவதாக ஏக தேவராக இருக்கத்தக்கంత ஞானமுள்ள தேவன். இப்ப இப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். இந்த விதமான தேவனை நீங்க நான் ஆராதனை மாத்தா இதுவி. இப்ப நாம என்ன செய்யணும்? இங்க நாம என்ன பண்ணಬೇಕು? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அவருக்கு கொடுக்கவேண்டிய கனத்தை கொடுக்கಬೇಕು. நல்ல கவனிங்க. சின்ன கவனிச்சுரி. அவருக்குன்னு ஒரு கணம் இருக்கு. அவருக்கே என்பதாக ஒரு கணம். தேவனுக்குன்னு ஒரு கணம் இருக்கு. தேவருக்கே ஒரு கணம். அந்த கணத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆ கணவنده அவருக்கு செலுத்தಬೇಕು. மனுஷனுக்கு நம்ம கணம் கொடுக்கிறோம். மனுஷருக்கு நான் கொடுத்தேன். முன்னாடி நமஸ்காரம்
போடுறாங்க மரியாதை போடுறாங்க பொன்னாடைகளை போர்த்துகிறார்கள் அவர்கள் ஹாரவன் ஆக்தர ஷாலன் உதுஸ்தர் அநேக கௌரவங்களை நீட்டார் பெரிய gift கொடுக்கறாங்க கொட்ட உடுகரலன கொடுத்தாரு இன்னைக்கு கர்த்தரை நாம எப்படிங்க ட்ரீட் பண்றோம் இவத்து நாம கர்த்தரன யாவ ரீதி நாம எப்படி ஜெபம் பண்றோம் ஏகே பிரார்த்தனை பண்றோம் எப்படி வேதம் வாசிக்கிறோம் ஏகே வாக்கியம் ஓதுறோம் எவ்வளவு நம்ம அக்கறையோட தேவ பயத்தோட ஆலயத்துக்கு போறோம் எஷ்டு நாம அக்கறையில தேவர பயந்த ஓக்தா இதுவி எவ்வளவு கனத்தோட எவ்வளவு மகிமை தேவனுக்கு செலுத்துற வண்ணமா நாம பாடுறோம் எஷ்டு நாம கனவன்ன மகிமேன சலசி அவர்ன ஆடி கொண்டாடுதுவி பூமியில இருக்கிற ஜனங்களுக்கே நாம இவ்வளவு காரியங்களை செய்யும்போது பரலோகத்தின் தேவனுக்கு நாம எவ்வளவு கனத்தை கொடுக்க வேண்டும் மகிமையை கொடுக்க வேண்டும் பூமியில இருக்கிற ஜனருக்கு நாம இஷ்டொந்து கனமான மரியாதைகளை கொடுவாக பரலோகத்தில் தேவனுக்கு நாம இன்னெஷ்டு கனமான மகிமை பிரபாவம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷன் ஒரு வெளிப்பாடு ஜனங்களுக்கு இல்லை இவத்து இந்த விதமான ஒரு பிரகடனே ஜனருக்கு இல்ல ஏதோ தேவன் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு வேலைக்காரனை போல நம்ம ட்ரீட் பண்றோம் ஏனோ தேவன் நமக்கோசர நியமிச்சிருக்கிற ஒரு கேசகாரனு என்பதை நாம் அதனால அவர் ராஜா அவர் ராஜனு அவர் நித்தியமான ஒரு ராஜாவா இருக்கிறார் நிரந்தரநாத அரசனு அதரிசனமான தேவனா இருக்கிறார் அதரிசனாத தேவரு சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார் சர்வ சக்தராத தேவராகித்தானே யாரும் அவரை காண கூடாத நிலையிலே அவர் இருக்கிறார் ஒவ்வொரு நோடக்கூடதே இருக்கின்ற வெளக்கினலி வாசம் அழியாமை உள்ளவராய் அவர் இருக்கிறார் நிர்லயனாக இருக்கிற தேவரு அவர் ஒருவரே நிகரற்ற தேவனாய் இருக்கிறார் அது நொப்பனிகே சரிசாட்டி இல்லாத இருக்கிற தேவராகித்தானே இந்த தேவனை நாம் அறிந்து கொண்டால் என்ன செய்ய வேண்டும் ஆகதா தேவரை தெரிந்து கொண்டுமில்ல வேன் மாடுவேக்கு சதா காலமும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை கொடுக்க வேண்டும் சதா காலமும் அவருக்கு செலுத்தப்பேக்கிற மரியாதை எப்பொழுதும் யாவாகளோ எப்பொழுதும் யாவாகளோ எப்பொழுதும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் கொடுக்க வேண்டும் யாவாகளோ அவருக்கு கொடுக்கிறந்த கனமான மகிமைகளை செலுத்தப்பேக்கு எந்த இடத்திலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்க வேண்டும் எல்லா ஸ்தலத்திலும் அவருக்கு கனமான மகிமைகளை கொடுவந்துராக இருக்க ஆலயத்தில மாத்திரம் கிடையாது வீட்டில மாத்திரம் கிடையாது எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த பரிசுத்தம் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும் அவருக்கு செலுத்தப்பேக்கிறந்த கனமான மகிமைகளை செலுத்தப்பேக்கு காரணம் அவர் ஒருவரே தேவன் ஆத்தன் ஒப்பனே தேவர் அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை அவருக்கு சரிசமானவர் யாரும் இல்லை அவருக்கு எதிரி யாரும் இல்லை அவருக்கு எதிராக யாரும் இல்லை அவரை மேற்கொள்ளுகிறதற்கு யாரும் இல்லை அவரன்ன மேலே ஜெயசு வந்தவர் யாரும் இல்லை அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் வேறு எந்த தேவனும் கிடையாது அவர முன்சேயும் அவர நந்தரவும் யாரும் இல்லை அவரே தேவன் அவரே தேவர் தேவனுடைய பிள்ளைகளே தேவர் மக்களே கேளுங்கள் கேளிரி தேவன் மாத்திரமே கர்த்தராய் இருக்கிறார் தேவர் ஒப்பனே கர்த்தர் அவரே சேவிப்போம் அவரே சேவிசோன அவரை ஆராதிப்போம் அவரை ஆராதிசோன அவருடைய நாமத்தை மகிமை அவர் நாமனு மகிமை பிரசோன அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு கொடுப்போம் அவருக்கு சலிசமேக்கிறத கனவன சலிசோன கண்களை முடிச்சு வைக்கலாம் கண்களை முடிச்சு பிரார்த்தனை எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நம்மனு பாடி பிசோ தேவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி மாத்தடி இந்த வாக்கிகாகி ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக ஒரு ஜீவனை ஏற்படுத்தட்டும் இந்த வாக்கியங்கள் நம்ம உலகே வந்து ஜீவன் உண்டுமாறு ஒரு வெளிப்பாட்டை ஏற்படுத்தட்டும் ஒரு பிரகடனை ஏற்படுத்த சொல்லி உம்முடைய வார்த்தைகள் எங்களிலே கிரியே செய்யட்டும் நம்ம வாக்கு நம்மளுக்கு கிரியே மாறும் 30 60 100மான பலனை கொண்டு வரட்டும் 30 60 100ஷ்டு நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும் நீ யார் என்று தெரிந்து கொள்ள கண்களை தெரியமாடு எங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தருளும் நமக்கு பிரகடனை அனுகிரகிசு உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் நாங்கள் கொடுக்க உதவிச்சு நமக்கு சலசமேகத கனமான மகிமையை சலசமே உமக்கு பயப்பட வேண்டிய அந்த பயத்தை நாங்கள் கொடுக்க உதவிச்சு நமக்கு படமேகாந்த பயவன படுதுக்கு கிருபை தோரிசு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி நீ மாத்தடைந்த வாக்கிகாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உமது கிருபை சமாதானம் இரக்கம் உண்டாய் இருக்கட்டும் இந்த காரியக்ரமம் நடத்துறந்த நீ மக்கள் மேல் சமாதான கிருபை ஆவரிசிக்கொள்ளி நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி நீ மாத்தடைந்த வாக்கிகளுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிரார்த்தனை கேளு ஒளி தந்தையே ஆமென் 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 God bless you தேவனின் ஆசீர்வாதம்